மெய் எழுத்துகள் அறிமுகம் உயிர் எழுத்துக்களை கற்றுக்கொள்ளும் போது முதல் உச்சரிப்பை மட்டும் கவனமா கேட்டு பல சொற்களை ஆனா இங்க முதல் உச்சரிப்பை மட்டும் நீங்க கவனிச்சா போதாது இங்க இருக்கிற எல்லா படங்களோட பெயர்களையும் நான் சொல்லுவேன் சொல்லும் போது நீங்க நல்லா கவனிக்கணும் அதுல ஒரே ஒரு உச்சரிப்பு எல்லா சொற்களிலும் இருக்கும் அது என்ன உச்சரிப்புன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நல்லா முக்காளி கொக்கு தக்காளி முறுக்கு முக்காலி நல்லா கேட்டீங்களா ஏதோ ஒரு உச்சரிப்பு எல்லா சொல்லலையும் இருக்குல்ல அது என்ன உச்சரிப்பு இக் இதன் பெயர் இக் இக் கொக்கு இக் தக்காளி இக் முறுக்கு இக் முக்காலி எங்க நீங்களும் சொல்லுங்க 1 கொக்கு 1 தக்காளி 1 முருக்கு 1 முக்காலி ஆ அருமையா சொன்னீங்க 1 அப்படிங்கற உச்சரிப்புல 2 சொற்களை மட்டும் நான் சொல்றேன் அக்கால் இதே போல மீதி சொற்களை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் இந்த படங்களை பாருங்க இதோட பெயர்களை நான் சொல்லும்போது போது நீங்க கவனமா கேட்டு அந்த ஒரே மாதிரியான உச்சரிப்பு எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் எலுமிச்சை அச்சாணி பச்சை எலுமிச்சை குச்சி அச்சாணி பச்சை குச்சி கண்டுபிடிச்சிட்டீங்களா இதன் பெயர் தான் இச் எலுமிச்சை இச் அச்சாணி இச் பச்சை இச் குச்சி எங்க நீங்களும் சொல்லுங்க இச் எலுமிச்சை இச் அச்சாணி இச் பச்சை இச் குச்சி அருமையா சொன்னீங்க இச் இந்த உச்சரிப்புல இரண்டு சொற்களை மட்டும் நான் சொல்றேன் பச்சரிசி அச்சு வெள்ளம் இது போல இச் உச்சரிப்பு இருக்கிற பல சொற்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சு சொல்லலாமே படங்களை பாருங்க பெயர்களை நான் சொல்றேன் ஒரே போல் உள்ள உச்சரிப்ப நீங்க கண்டுபிடிங்க தட்டு பூட்டு முட்டு சட்டை சட்டை தட்டு பூட்டு முட்டை சட்டை இட் இட் இதன் பெயர்தான் இட் இட் தட்டு இட் பூட்டு இட் முட்டை இட் சட்டை நீங்களும் சொல்லுங்க இட் தட்டு இட் பூட்டு இட் முட்டை இட் சட்டை அருமையா சொன்னீங்க இட் இந்த உச்சரிப்புல நான் ரெண்டு சொற்கள் சொல்லட்டுமா மூட்டை சிட்டுக்குருவி இதை போலவே நீங்களும் கண்டுபிடிங்க நிறைய சொற்களை சொல்லுங்க இந்த படங்களை நீங்க பாருங்க சொற்களை நான் சொன்ன உடனே உச்சரிப்ப நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க தானே வாத்து மத்து நத்தை சுத்தி வாத்து மத்து நத்தை சுத்தி ஒரே மாதிரி இருக்கிற உச்சரிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா இத் இத் இதன் பெயர் இத் இத் வாத்து மத்து இத் நத்தை இத் சுத்தி நீங்களும் சொல்லுங்க இத் வாத்து இத் மத்து இத் நத்தை இத் சுத்தி அருமையா சொன்னீங்க இந்த உச்சரிப்புல நான் இரண்டு சொற்களை மட்டும் சொல்றேன் அத்தை முத்தம் நீங்களும் இத் அப்படிங்கிற உச்சரிப்புல நிறைய சொற்களை கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம் இந்த படங்களை பாருங்க பேர்களை சொல்லி பாருங்க ஒன்று போல் உள்ள உச்சரிப்பை நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க தொப்பி சீப்பு தொப்பி உப்பு பப்பாளி சீப்பு ஒன்று போல உள்ள அந்த உச்சரிப்பை கண்டுபிடிச்சிட்டீங்களா இப் இப் இதன் பெயர்தான் இப் பப்பாளி இப் சீப்பு நீங்களும் சொல்றீங்களா இப் தொப்பி இப் உப்பு இப் பப்பாளி இப் சீப்பு அருமையா சொன்னீங்க உச்சரிப்புள்ள இரண்டு சொற்களை நான் சொல்றேன் அப்பளம் கப்பல் இதுக்கு மேல நீங்க சொற்களை கண்டுபிடிங்க பார்க்கலாம் படங்களின் பெயர்களை நான் சொன்னதும் நீங்க உச்சரிப்ப கண்டுபிடிக்கணும் நாற்று வெற்றிலை கற்றாழை காற்றாலை, நாற்று வெற்றிலை கற்றாழை காற்றாலை கண்டுபிடிச்சிட்டீங்களா இட் இட் இதன் பெயர் இட் இட் நாற்று இட் கற்றாழை இட் காற்றாலை எங்க நீங்களும் சொல்லுங்க இட் நாற்று இட் வெற்றிலை இட் கற்றாழை இட் காற்றாலை அருமையா சொன்னீங்க இட் இந்த உச்சரிப்புல நான் இரண்டு சொற்களை சொல்றேன் காற்றாடி நேற்று எங்க நீங்களும் சொற்களை கண்டுபிடிங்க இதுவரை கற்றுக்கொண்ட மெய்யெழுத்துகளை சொல்லி பார்ப்போமா இக் இச் இட் இப் இட் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா இக் இச் இட் ஆறு மெய்யெழுத்துகளை அழகா கத்துக்கிட்டீங்க